வணக்கம். 3 மணி செய்திகளுக்கு வரவேற்பது நான் நந்தா. முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறுகிறது. வடகடலோரத்தில் இன்றிரவு முதல் மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தஞ்சை, கடலூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்யலாம் என்றும் வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் நாளை மிக கனமழைக்கு வாய்ப்பு. வேலூர், திருவண்ணாமலை, அரியலூர் உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என்றும் கணிப்பு. மழை பாதிப்புகளால் இதுவரை 5 பேர் உயிரிழந்திருப்பதாக அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தகவல். மாநில மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக் குழுவினர் 435 பேர் தயார் நிலையில் இருப்பதாகவும் பேட்டி. புயல் எச்சரிக்கையால் திருவள்ளூர் மாவட்டத்தில் கடலுக்கு செல்லாத மீனவர்கள். பழவேற்காடு பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள 1000 படகுகள். புயல் எச்சரிக்கையடுத்து கடலூர் வந்தது மாநில பேரிடர் மீட்புப் படை. படகு உள்ளிட்ட உபகரணங்களுடன் தயார் நிலையில் 55 வீரர்கள். புயல் எச்சரிக்கை காரணமாக புதுச்சேரியில் அரசு விழாக்கள் ஒத்திவைப்பு. 5000 ஊழியர்களுக்கு விடுமுறை ரத்து செய்யப்பட்டு புயல் முன்னெச்சரிக்கை பணியில் ஈடுபடவும் உத்தரவு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்திலிருந்து காஞ்சிபுரம் புதுச்சேரிக்கு புறப்பட்டது தேசிய பேரிடர் மீட்புக் குழு. 25 பேர் கொண்ட 4 குழுக்கள் களமிறக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் ஏனாமில் நாளை மறுநாள் பள்ளிக்கு மட்டுமின்றி கல்லூரிகளுக்கும் விடுமுறை. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக அரசு அறிவிப்பு. திருவள்ளூரில் திங்கட்கிழமையன்று பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பு. புயல் முன்னெச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை. அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்சம் பெற்றது காரில் இருந்த கேமராவில் பதிவாகியுள்ளது. லஞ்ச ஒழிப்புத்துறையின் முதல் தகவல் அறிக்கையில் தகவல். அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைதையடுத்து மதுரையில் உள்ள அலுவலகத்தில் 13 மணி நேரம் சோதனை. ஆவணங்களை எடுத்து சென்ற லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேலும் பல அதிகாரிகளுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்க திட்டம். பாரதிய ஜனதா பார்ட்டியா, பிரைபரி ஜனதா பார்ட்டியா? அமலாக்கத்துறை அதிகாரி கைது குறித்து அமைச்சர் மனோ தங்கராஜ் விமர்சனம். மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி கைதை அரசியலாக்கக்கூடாது என்று அண்ணாமலை கருத்து. தமிழ்நாடு அரசியல்வாதிகளுக்கு மெச்சூரிட்டி இல்லை என்றும் விமர்சனம். அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனை நடத்தியதில் தவறில்லை. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து. மத்திய அரசின் பெயரை சொல்லி இடைத்தரகர்கள் தன்னை மிரட்டியதாக சபாநாயகர் அப்பாவு பரபரப்பு குற்றச்சாட்டு. ஊரை விட்டு போக சொன்னதாகவும் செல்போன் எண்ணை மாற்ற சொன்னதாகவும் புகார். தமிழக அரசின் கொள்கை முடிவில் தலையிட முடியாது. 500 டாஸ்மாக் கடைகளை மூடியது தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். நாளை மறுநாள் தொடங்குகிறது நாடாளுமன்ற கூட்டத்தொடர். அனைத்து கட்சிகளுடன் மத்திய அரசு ஆலோசனை. தங்கத்தின் விலை முதல் முறையாக 47,000 ரூபாயை தாண்டியது. ஒரே நாளில் சவரனுக்கு 520 ரூபாய் உயர்வு. திராவிடர் கழக தலைவர் கி வீரமணியின் பிறந்தநாள். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. இந்தியாவின் 84வது கிராண்ட் மாஸ்டராக மகுடம் சூடினார் தமிழ்நாட்டைச் சேர்ந்த வைஷாலி. இந்தியாவின் 3வது பெண் கிராண்ட் மாஸ்டர் என்ற பெருமைக்கும் சொந்தக்காரரானார். சூரியனை ஆய்வு செய்யும் ஆதித்யா எல்1 விண்கலத்தில் உள்ள ஆஸ்பெக்ஸ் ஆய்வு கருவி செயல்பட தொடங்கியது. இஸ்ரோகிராம் மூலமாக ஆற்றல் மாறுபாடுகளை விளக்கும் புகைப்படத்தை வெளியிட்ட இஸ்ரோ.
எட்டு நாள் போர் நிறுத்தத்திற்கு பிறகு காசா மீது மீண்டும் ஏவுகணை தாக்குதல் நடத்திய இஸ்ரேல். 175 பேர் கொல்லப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். மதுரை மண்டல அமலாக்கத்துறை அலுவலகத்தில் தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறை நடத்திய 13 மணி நேர அதிரடி சோதனையில் நடந்தது என்ன, அமலாக்கத்துறை அதிகாரிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டது ஏன் என்பதை காட்சிப்படுத்துகிறது இந்த சிறப்பு தொகுப்பு. திண்டுக்கல்லில் அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி 20 லட்சம் ரூபாய் லஞ்ச பணத்துடன் கையும் களவுமாக பிடிபட்ட போதே மதுரை மண்டல அலுவலகத்தில் பரபரப்பு பற்றிக் கொண்டது. இதையடுத்து மாலை 5 மணி அளவில் தல்லாகுளம் காவல் சரக உதவி காவல் ஆணையர் தலைமையில் காவல்துறையினர் 30 பேர் அங்கு குவிக்கப்பட்டனர். லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்தியசீலன் தலைமையில் 10க்கும் மேற்பட்டோர் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் சோதனையிட முயற்சிக்க அதற்கு அமலாக்கத்துறை கடும் எதிர்ப்பு தெரிவித்தது. இதனால் சுமார் 1 மணி நேரம் லஞ்ச ஒழிப்பு போலீசார் காத்திருக்கும் நிலை ஏற்பட்டது. அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டிருப்பதால் அவரது அறையில் மட்டும் சோதனை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்றும், வேறு அறைகளில் சோதனை நடத்தும் திட்டம் இல்லை எனவும் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சார்பில் உறுதியளிக்கப்பட்டது. விசாரணைக்கு முட்டுக்கட்டை போட வேண்டாம் என அமலாக்கத்துறையிடம் லஞ்ச ஒழிப்புத்துறையினர் எடுத்துக் கூறிய பிறகே சோதனைக்கு அனுமதிக்கப்பட்டது. 1 மணி நேர காத்திருப்புக்கு பிறகு மாலை 6 மணி அளவில் அங்கித் திவாரியின் அறையில் சோதனையை தொடங்கிய லஞ்ச ஒழிப்பு போலீசார் அவரது லேப்டாப் மற்றும் அறையிலிருந்த ஆவணங்களில் உள்ள தகவல்களை ஒவ்வொன்றாக திரட்டினர். அனைத்தையும் வீடியோ மற்றும் புகைப்பட கேமராவிலும் பதிவு செய்தனர். இந்த நிலையில்தான் அமலாக்கத்துறையின் அழைப்பை ஏற்று துப்பாக்கி ஏந்திய இந்தோ திபெத் எல்லை காவல்படை வீரர்கள் 17 பேர் இரவு 7 மணி அளவில் அமலாக்கத்துறையின் அலுவலகத்துக்கு வந்திறங்கினர். ஒருபக்கம் சோதனை தொடர்ந்து கொண்டிருக்க அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஸ்டானோ உள்ளிட்ட பிரிவுகளில் பணியாற்றும் பெண் ஊழியர்கள் 5 பேரை வீட்டுக்கு செல்ல இரவு 8 மணி அளவில் காவல்துறையினர் அனுமதித்தனர். இரவு 10 மணி அளவில் வங்கி மற்றும் வருமானவரித்துறை அதிகாரிகள் இருவர் ஆவணங்கள் தொடர்பாக சாட்சி கையெழுத்திட அழைத்து வரப்பட்ட சிறிது நேரத்தில் அனைவருக்கும் இரவு உணவும் கொண்டு வரப்பட்டது. இரவு 11 மணி அளவில் கோவையிலிருந்து மதுரை வந்த துப்பாக்கி ஏந்திய சிஆர்பிஎஃப் வீரர்களை போலீசார் அனுமதி மறுத்ததால் அமலாக்கத்துறையினரும் அமலாக்கத்துறை வழக்கறிஞர்களும் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட அந்த பகுதியில் பதற்றம் உருவானது. கடைசி வரை காவல்துறையினர் அனுமதிக்காததால் இரவு முழுவதும் அவர்கள் நடுவீதியில் காரிலேயே கண்விழித்து காத்திருந்தனர். இதற்கிடையே இரவு 11:06 மணிக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ அறிக்கையை மாநில அரசின் செய்தி மற்றும் விளம்பரத்துறை வெளியிட்டது. இப்படியாக விடிய விடிய நடந்த சோதனை காலை 7 மணி அளவில் நிறைவு பெற்றதாக அறிவித்த லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி சத்யசீலன் தலைமையிலான அதிகாரிகள் காரில் ஏறி புறப்பட்டுச் சென்றனர். தமிழ்நாட்டில் அமலாக்கத்துறை அலுவலகத்தில் புகுந்து லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் 13 மணி நேரம் சோதனை நடத்தியது இதுதான் முதல் முறை. அந்த 13 மணி நேரமும் அந்த பகுதியை தங்களது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது காவல்துறை. அங்கித் திவாரியின் அறையை தவிர மற்ற அறைகளில் சோதனை நடத்தப்படவில்லை என்றாலும் உள்ளே இருந்த அதிகாரிகளிடம் விசாரணை நடத்தி அது தொடர்பான ஆதாரங்களையும் லஞ்ச ஒழிப்புத்துறை பதிவு செய்திருப்பது அரசியல் அரங்கில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.
நியூஸ் எயிட்டீன் தமிழ்நாடு செய்திக்காக மதுரை செய்தியாளர் வெற்றி, திண்டுக்கல் செய்தியாளர் சங்கர் ஆகியோருடன் வரலாறு சுரேஷ்.